திமுக கூட்டணி வெற்றியின் மூலம் தமிழகம்தான் இந்தியாவை காக்கிறது என பிரதமர் மோடி அறிய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். திருவாரூர் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து சீதாராம் யெச்சூரி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பூண்டி கலைவாணனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கோரி வாக்கு சேகரித்தார். But re-elect him with a larger margin so that the sound of the election will reach Modi in Delhi and that he should remember that Tamil Nadu is for saving India and its constitution. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் திமுக வேட்பாளர் கோவி செழியனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஜெயலலிதாவால் எதிர்க்கப்பட்ட பாஜகவை தற்போது பழனிசாமி சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக விமர்சித்தார். கட்டையலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். மாம்பழத்துக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். ஏமாந்து விடாதீர்களே தமிழர்களே, ஏமாந்து விடாதீர்கள். டெல்டா மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டுமானால், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க வேண்டுமானால், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமானால், காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க வேண்டுமானால், பவானிசாகர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுந்தரத்தை ஆதரித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊர்ந்து சென்று முதலமைச்சர் பதவியை பெற்ற பழனிசாமி தற்போது அனுதாபம் தட முயன்று வாக்குகளை சேகரிப்பதாக விமர்சித்தார். எப்படி அவர் ஊர்ந்து சென்று அந்த பதவியை பெற்றார்? பதவியை பெறவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் வந்து தோப்புகளை தென்னந்தோப்பை ஏலம் எடுப்போம், மாந்தோப்பை ஏலம் எடுப்போம், மீன் பாசியை ஏலம் எடுப்போம், அப்படி முதலமைச்சர் பதவியை ஏலம் எடுத்தவர், ஏலம் எடுத்து அந்த பொறுப்பிற்கு வந்தவர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி போடி தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். ஆண்டிப்பட்டியில் வைகோவின் பிரச்சார கூட்டத்திற்கு இடையே திடீரென தேர்தல் பறக்கும் படையினரின் கார் வந்ததால் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வைகோவும் கோபமடைந்தார். தேர்தல் அதிகாரி கூட்டத்துக்கு மத்தியில் வர வேண்டிய அவசியம் மதுரை கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் மூர்த்தியை ஆதரித்து எம்பி சு வெங்கடேசன் ஒத்தக்கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக வேட்பாளர்கள் மட்டுமின்றி பாஜக வேட்பாளர்கள் கூட மோடி பெயரை கூறி வாக்கு கேட்க அஞ்சுவதாக குற்றம் சாட்டினார். மோடியின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க தென் மாவட்ட அதிமுக வேட்பாளர்கள் அஞ்சுவதாகவும் அவர் விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.